வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவே, இல்லையே மண்ணோடு போய் நான் சேரு. போய் சாடி முண்டா போ. ஒரு பாட்டு பாடு. நல்லா இருக்க. இன்னொரு தடவை ஒன்ஸ் மோர் பாடுறிய அந்த பாட்ட. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. இப்ப இதுலதான் முக்கியமான விஷயம் இருக்கு. தென்றல் வேணாம். சரி, இந்த தென்றலை எடுத்துட்டு திங்கல் போட்டுக்க பாடுப்ப. தண்ணி போட அம்மனுக்கு தங்க புள்ள தண்ணிக்கு போட. பொண்ணா பிறக்கறதே தவறுது. பகல்லையும் போட்டு குடுத்துறாங்க, நைட்டுக்கும் போட்டு குடுத்துறாங்க. எதுவும் தண்ணி போட்ட மட்டும் மாட்டினோம், அது தண்ணியா விட்டுட்டு போயிடுறேன். தூமிய குடுத்து எதுவும் கஞ்சா போட்ட மட்டும் மாட்டினோம், அவ என்ன நினைச்சு கசக்குறானோ அதே கசக்கு. என்ன பொம்பளை வாழ்க்கை, எல்லாரும் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணு. கல்யாணம் பண்ணி நிம்மதியான தூக்கம் இல்லை. ஈபியில் வேலை ஆக்குறேண்ணா கல்யாணம் பண்ணு. ஈபியில் வேலை ஆக்குற கல்யாணம் பண்ணா கவர்மெண்ட் சம்பளம், மாசம் மாசம் மணி அடிச்ச மாதிரி சம்பளம். நீ எதுக்கு ஈபியில் கல்யாணம் பண்ண தெரியுமா? என்ன லைன் கொடுப்பேன்னு அப்படித்தான் நினைச்சேன். அந்த முதலையும் நல்லா தூங்குறேன், திடீர்னு எந்திரிக்கிறேன். நீ வேணா பைசெட்டுக்கார லைன் பண்ண வேண்டிய எந்திரிச்சு போஸ்ட் மரத்தில் ஏற யாவத்தில் என்ன மலுக்கடி ஏற ஆரம்பிச்சிருவேன். அவன் நினைச்சிட்டு போஸ்ட் மரம் இல்லையா, ஆலமரம் மாதிரியே இருக்கேன். சரி, அதுதான் போனா போன ஒரு ஐஸ் வைக்கிறவன கல்யாணம் பண்ணு. ஐஸ தின்னு ஆசைப்படுற ஐஸ் வைக்கிறவன கல்யாணம் பண்ணா வாழ்க்கை அந்த வயலு காலத்துக்கு குழு குழுனு இருக்கும். அந்த முதலையும் நல்லா தூங்குறேன், திடீர்னு எந்திரிக்கிறேன். எதுக்கு எந்திரிச்சு கப்பு கோன் புருட்டு பால் மிச்சார் ஐஸ் ஐஸ் ஐஸ். சரி, அதுதான் போனா போகணும்னு ஒரு கொத்தனாரை பார்த்து கல்யாணம் பண்ணு. கொத்தனாரை பார்த்து கல்யாணம் பண்ணா அந்த ஆள் பூசியா நம்மளை காப்பாத்திருவேன் அப்படின்னு ஓட்டவிட்டே இடப்பேன். அந்த முதலையும் நல்லா தூங்குறேன், திடீர்னு எந்திரிக்கிறேன். சரி, எந்திரிச்சு ஏதாவது உடம்புல ஓட்ட இருந்தா பழிச்சுன்னு அடைச்சிட்டு அவன் பாட்டுல படுத்துக்கிறேன். அப்புறம் சாப்பிடுறதுக்கு போறதுக்காக என்ன பண்ற? சரி, அதுதான் போனா போதுன்னு இந்த மைச்சாட்டுக்காரன் கல்யாணம் பண்ணு. சரி, இந்த மைச்சாட்டுக்காரன் கல்யாணம் பண்ணா ஒரு மாதிரி சிரிக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு 1 லட்சம் 2 லட்சம் நல்ல காசு அப்படின்னு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி முந்தா நாள் முதல் இரவு ரூமுக்கு போயிட்டோம். சரி, இன்றிரவு சரியாக 10 மணி அளவில்
முதலிரவு நடைபெறும், அனைவரும் திரளா வந்து கண்டு கழிக்கும். என்ன கோயில் கும்பாசமடா, கூட்டம் கட்டிக்கிட்டு நானும் கட்டாத புருஷன்ல ஒரு அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணு. நல்லா இருக்கேன். அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணா நல்ல சில்லற புழக்கம், காசு மேல காசு, மாடி மேல மாடி, கார்லயே போகலாம், ஏசிலே போந்துட்டு படுக்கலாம். அரசியல்வாதிய கல்யாணம் பண்ணி 10 வருஷமா புள்ளையே இல்லை. நான் சும்மா இருக்கேன், போயாம மீட்டிங் போயிட்டா புள்ள மசிறுனா உறக்கு. அதானே 11வது வருஷம் நான் மாசம் ஆயிட்டேன். இப்பவே அப்படித்தானே இருக்கு. அதுல ஆன மாசம்தான் அது. அது என்ன ஊட ஒரு கோழிக்குண்ட பதிச்சு வச்சிருக்க, எதுக்கு திஷ்டிக்கா? 8 3/4 யாரு இதுக்கு காரணம்? எவனே தெரியல, தண்ணியை போட்டு பார்த்துட்டேன். நீ வாடுக்க என்ன சொல்லிடாய், லூசு. 11வது வருஷம் நான் மாசம் ஆயிட்டேன். ஆ தேஞ்சி மாசம் ஆயிட்டா எவ்வளவு சந்தோஷம். அம்மா அதுக்கு யாரு காரணமா இருக்காரோ அவர்கிட்ட போய் சொல்றதேன், பெரிய சந்தோஷம். சந்தோஷத்திலே சந்தோஷம் ஒரு பெண்ணு தாய்மடையிறது. என்னங்க என்னங்க, நீங்க அப்பா பிரியன் போய் அரசியல் வாயிட்டு சொன்னேன். அவர் உடனே சந்தோஷப்பட்டு பூரிச்சிருப்பாரு. அந்த ஆள் உடனே பேச ஆரம்பிச்சுட்டேன். எப்படி? இது நான் செய்த சதி இல்லை, எதிர்கட்சிக்காரன் செய்த சதி. இவர் அப்ப என்னதான் பண்ணாரு? மாஜமாக்குறா எதிர்கட்சிக்காரன் செஞ்சேன். விளங்காத அதனால எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பாக்க சொல்லியிருக்காரு. இப்ப யாரையும் கல்யாணம் பண்ற முடிவுல இருக்கியா? நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க இந்த வீடியோ எடுக்கிறவரு. ஏன் அந்த புருஷன் தான் பிடிக்கல, அந்த புருஷன் பிடிக்கலையா? அதனால வீடியோ எடுத்தாலும் நம்மளை காப்பாத்துவேன். அப்படி யாரு? அது வெறும் கேமரா. அம்மா கிட்ட பாரு, பூராமே இரும்புதே, எடுத்து அடிச்சேன்னா சப்புச்சாடா நொறுங்கி போகும். அப்ப நான் கல்யாணம் பண்ண மரியாதை என்னத்தை? நீ கல்யாணம் பண்ண எப்பவே மிரட்டுற, கல்யாணம் பண்ணி ஓயமா வர்றியா வரலையான்னு மிரட்டுவேன். ஏய் மரியாதை என்னை லைன் பண்ணிக்க, உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன், போடா போகுதுண்டு. எங்க வாழ்க்கை கொடுத்தாலும் புளு புளுந்தியா இருக்கு, ரெண்டு பேரும் கிட்டதே அடிக்கலாம். அது என்னமோ தெரியலடி, உன்னை பார்த்தோன்னே எந்த நேரமும் இசைச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அம்மா ஏன் அப்படி தெரியல, நம்மளுடைய காதல் அப்படி. காதல் நீ என்ன பண்ணாலும் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படியா? ஆமா. அப்ப நீ எதுவும் பண்ண நானும் பண்ண போறேன். அப்ப எனக்கு வேலை மிச்சந்தேன். அம்மா மாத்தி மாத்தி பண்ணிக்கிற முடியாது, இதானே வழக்கம். நானா என்னன்னு தெரியல. சரி மாமா, உன்னை நினைச்ச உடனே ஒரு பாட்டு வாசிக்கணும் போல எனக்கு. என்ன பெரிய பாட்டு? எங்க வாசிங்க பாப்பா? உன்னை நினைச்சு மட்டும்தான் வாசிக்கவா? வாசிக்க. என்ன முதல்ல இதயம் போனச்சு, அப்புறம் குறுப்புரு குறுப்புருன்னு போச்சு. ஏய் அது பினிஷிங். கிரர் இதயம் ஒரு கோவில் வேணும்னா ஒன்று பண்ணுவான். நான் வாசிக்கிறேன், நீ பாடு. இதானே பெரியது, கரெக்டாக பாடிடுண. 1 2 3 ஒரு கோவில் இதயம் உடனே புரிஞ்சுக்கிட்டால இவளை வச்சு ஓட்டலாம் குடும்பத்தை. நான் பழைய பாட்டு பாடுனா பழைய பாட்டு பாடணும், புது பாட்டு பாடினா புது பாட்டு பாடணும், நடுத்தரமா மெலோடிஸ் பண்ணா மெலோடி நம்ம பண்ணணும். உள்ளமே உனக்கு தான், உசிரே எனக்கு தான், அந்த உனக்கு தான். சரி மாமா, கோச்சிக்கிறாய் மாமா. ஓகே. உள்ளமே உனக்கு தான், உசிரே உனக்கு தான், உன்னையும் என்னையும் பிரிச்சா வாழ்க்கும் இல்லை. உலகம் இல்லடி லூசு முண்ட, உலகம் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி உலகம் உருண்டையா இருக்கும் சொல்லுவாங்க, நீ சதுரம் புரியடா. அப்படி இல்ல, இந்த உலகம் 4 திசைக்கு உட்பட்டதுன்னு சொல்ல வரேன். சரி மாமா. வீரபத்ர பெரியப்பா சொல்லியிருக்காரு, உள்ளமே உனக்கு தான், உசிரே எனக்கு தான், உன்னையும் என்னையும் பிரிச்சா உள்ளுக்கும் தண்ணிக்கும் அண்ணினுக்கும் என்னைக்கும் சம்பந்தம் இல்லை. வாழ்ந்தாள் உன்னோடு இறுதி லூசிட்டா பாடி முடிக்கிறவங்கள அவசரப்படுவேன். வாழ்ந்தாள் உன்னோடு மட்டுமே வாழுவே, இல்லையே மண்ணோடு போய் நான் சேரு. போய் சாடி முண்டா போ. இறுதி நான் உனக்கு சில வரிகள் கொடுப்பேன், அதை நீ பாடலா பாடணும். ஓ ஓ தென்றலே, ஓ தென்றலே, ஒரு ஒரு
பாட்டு பாட்டு பாடு. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. நல்லா இருக்கே. இன்னொரு தடவை ஒன்ஸ் மோர் பாடுறிய அந்த பாட்டு. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. இப்ப இதுலதான் முக்கியமான விஷயம் இருக்கு. தென்றல் வேணாம். சரி, இந்த தென்றலை எடுத்துட்டு திங்கள் போட்டுக்க பாடுப்ப. ஓ திங்கள் நெருப்போச்சு கொளுத்துட்டாங்க ஒரு நேரத்தில். பாடி இது மாதிரி கதை நல்லா கேப்பாடி. ஏமா உனக்கு ஏதாவது பாடி சொல்லுவாமா? இவனுக்கு வேணாம். அடப்பு திருப்பாவில இருக்கிற அத்தாடி. ஆமா சாமி, நல்லா இருக்கமா. குதிரை மாதிரியே நல்லா இருக்க. சரிங்கம்மா. அந்த காலத்துல குதிரை ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஆமா, ஆறு மாசம் தேவையான தானிய தூரம் கொட்டி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இப்ப இல்ல. ஆயை திறந்துட்டு உட்காந்து குதிரை நினைச்சு கொட்டி வச்சிட போறாங்க, தூக்கிட்டு போய். சரிங்கம்மா. சரிம்மா. அப்பா காவலுக்கு வச்சு. அப்பா அது நம்மள கண்ணு கருத்துமா காவல பாக்க. காவல் சிறந்த காவல். அதே விட சிறந்த காவல் தமிழ்நாட்டின் காவல்துறை. அதை விட சிறந்த காவல் ராணுவ காவல். மிக மிக சிறப்பானது. ஏன்னா சோறு இல்லாம தண்ணி இல்லாம எந்த நேரம் என்ன கிடைக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ராணுவ காவலையே தூக்கி அஞ்சிட்டு வந்தது தான் நம்ம ஐயா. மக்களுக்காக யார் வாழ்ந்தவர் கூட மறந்தவர் கூட மக்கள் நிற்பவர் யார் தனக்காக வாழாமல் யார் பிறருக்காக தன் இனத்திற்காக வாழ்கிறார்களோ அவர்கள் வந்து மக்கள் மனசுல கடைசி வரைக்கும் நிற்பாங்க. வாழாம மரணம் அடையாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மரணம் அடைஞ்சாலும் பேசக்கூடாது. ஒவ்வொருத்தர் மனசுல இருக்கும்போது வாழ்ந்துருக்காருங்க. என்னன்னா அவர் மாதிரியே கொஞ்சம் இருக்கணும். தண்ணியை போட்டுக்கிட்டே ஐயா பட்ட பாடுன்னு சொல்லக்கூடாது. சரியா? ஆமா, ஐயா மாதிரியே கொஞ்சம் இருக்கணும், கொஞ்சமாவது. ஆமா, அதனால என்ன செய்யறான் நம்ம. அதை விட அற்புதமான பக்கம் மேல காவல், அதை விட அற்புதமான ஒளிவெறிக்கு காவல். சிரிச்ச முகமா பிள்ளைங்க சந்தோஷம் நல்லா இருப்பான். என் தங்கங்களை 100 வயசு வாழணும். அதனால நம்ம தம்பி யூடியூப் சேனல் எந்த சேனல்பா? ஏஸ்மலியா. சோறு தனியா சாமி இல்லையா? சரி விட்டுரு, அதை அதை பேச கிளப்ப வேணாம். கூட்டலாம் காதலே. காலை கொஞ்சம் ஏதாவது வாங்கி கொடுத்துரு. ஆமா, அதனால இப்ப நம்ம வந்து எங்க போறோம்? எங்க போறோம்? காவலுக்கு போறோம். மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு மனசுக்கு பிடிச்ச கொண்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு பிள்ளைங்க போராடி வாங்கின ஜல்லிக்கட்டை போய் பாத்துட்டு வந்துருவோமா? மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாமெங்கூட பேசிக்கிட்டு காங்கேய கால ஊட்டி கட்ட வண்டி ஓட்டிக்கிட்டு மாமரத்து சோழையில நீ விரும்பும் பாதையில ஜல்லிக்கட்டு பார்க்கலாமா? நாம ஜல்லிக்கட்டு பார்க்கலாமா?
வந்து நிக்கணும் போயிருக்கு தீயா நிக்கணும் திண்ணியோ திங்களே பக்கத்துல யாரும் சரியா அதனால பரவேறட்டுமா ஒரே ஒரே வரட்டும் ஒரு பரதநாட்டியம் பிள்ளை தயாராயிடுச்சு பாட்டு ஆமா ஏ மாமனுக்கு ஏங்கி மனோ மாட்டலம் கொட்டுதடி இந்த மல்லிகப்பூ மாமெங்கிட்ட மல்லுக்கு நிக்கிதடி ஓ சாமி கிட்ட சீரி சொல்லி சாதிக்க சொல்லுங்கடி ஆச்சோ